கீர்த்தி, உன்ன வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். குடே 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 துணியவா, குடே குடே குடே. நீயா நஞ்சப்பா? ஐயோ இந்த பாரு கனவுல ஸ்வீட்டி இச்சு இச்சேன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தா, நீ குறுக்க வந்து நச்சுன்னு எழுப்பிட்டிய. கிழிஞ்சது போங்க. என்ன கிழிஞ்சது? இப்படியே இருந்தீங்க, அந்த பம்பாய்க்கார உங்க கையில ஒரு பாட்டில் விஸ்கியும் ஒரு அறநிர்வாண பொண்ணையும் கொடுத்து கோயில் சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவான். அட போய், அவனுக்கு எப்பவுமே சந்தேகம். எனக்கு அவன் பேர்ல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர நம்ப கூடாது. அவன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கணும். அப்படி இல்ல. நமஸ்காரம் வண்டி, நமஸ்காரம் வண்டி. நல்ல விஷயம்தான். திருப்பதியிலோ வட்ட கொட்டவாளா பெத்த பொண்ணுக்கு. ஆமா, பொண்ணுக்கு என்ன வயசு? இன்னைது. ஐயோ ஐயோ, அட பாவி. தர்மஹர்த்தா, ஏழு பொண்ண பெத்த வையா, சமயத்துக்கு நமக்கு உதவும் இல்ல. கால குரம் நர பொண்ணு லோலோன்னு அலையிறியே. நான் மாத்திரமா அலையிறேன். இரண்டே 15 வயசு பொண்ணுக்கெல்லாம் மொட்டை அடிக்காத அசிங்கமா இருக்கும். இந்தா 100 ரூபாய் வச்சுக்கோ. உண்டி பணையா? பெரிய ஊடு சாலா. தேங்க்ஸ் அண்டி. தவறு, உன் தங்கையோட கணவன் உயிரோட இருந்து அவ வேற ஒருத்தர் வருமுனா அதுதான் தப்பு. அவதான் செத்து போயிட்டானே, மறுகல்யாணம் பண்ணிக்கிறது என்ன தப்பு? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குங்களா? மனித உரிமைக்கு ஏதா எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் அதை தூக்கி குப்பையில போடு. ஜாம் ஜாம் அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைப்போ. வலையண்டி வலையண்டி வலையண்டி, உங்களை மாதிரி மூட நம்பிக்கை கொட்டைய மனுஷி உண்டையத்தான் படுத்துக்கோண்டி. நாளையில இருந்து இவரா ஊருக்கு போஸ்ட்மேன். நான் மாத்திராயி வெளியூர் போறேன், தலைவரையா பாக்கணும்னு சொன்னாரு. அதனாலதான். அவனண்டி அவனண்டி, நாக்கு 7 குழந்தைகள் உண்டண்டி, 8வது குழந்தை வயிற்றுல உண்டண்டி. நான் வயிற்றுல லேதண்டி, பாரியா வயிற்றுல. அனுசரும் படிக்குதுண்டி, பரீட்சைக்கு பணம் கட்ட பணம் லேதண்டி. காந்தி காரு, வாசை காரு, காமராஜ் காரு அந்தரு செப்பினாரு, குழந்தைகளை பிச்சு எடுக்காது படிக்க பெட்டுன்னு. பணம் வெய்ய மாட்டேன்டி. உங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்கன்னு செப்பண்டி. நம்ம கணக்கு பிள்ளை அனுப்பிச்சு பணம் கொடுக்கறேன்டி. மஞ்சி தண்டி வச்சின பணி ஆயி போய் தண்டி. வெள்ளத்தானோ பெரியவர, தூக்க முடியல தம்பி. சொல்லுங்க, நான் தூக்குறேன். தம்பு, தொழிலாளி வயசுல கொட்டுற முதலாளி சூசானும், ஆனா தொழிலாளிக்கு தோல் கொடுக்கிற முதலாளி இப்படியே சூசானும். அந்த முதலாளி உங்களை மாதிரி உண்டே யூனியன் லேது, கொடி பிடிக்கிறது லேது, கண்ணு கொட்டுறதும் லேது. ஆமா, நீங்க யாரு? நானும் இவருக்கு புது போஸ்ட்மேன். நீ தயா, நாக்கு காவாலா? நியாயமா நடக்கிற உங்களுக்கு நான் என்னைக்குமே பக்கபலமா இருப்பேன். சாலா தேங்க்ஸ் அண்டி. இப்படி வச்சானோ சார் போஸ்ட். வணங்க ஐயா. பெரியவருக்கு தெரிஞ்சா? இத பாருங்க, கவலைப்படாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உரிமைக்கு குரல் கொடுப்பேன், உறவுக்கு தோல் கொடுப்பேன். புரியுதா? நம்ம ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு நினைச்சேன். ஒரு சென்டிமெண்டல் டச் கூட இருக்கு. இதுக்கு ஒரு இனிப்பாவை கொடுத்துருவோம். அண்ணே அண்ணே, ஓடி அண்ணா. என்ன என்ன அண்ணா? அண்ணே ஓடி அண்ணா. அந்த பொண்ணு போதுனே, அந்த பொண்ணு. என்ன பொண்ணு? வீட்டு வாசல்
பறக்கிற முத்தம் கொடுத்துருப்பா. என்னையா சொல்ற? பறக்கிற முத்தமா? பின்னா இருக்கிற முத்தமா? இழுத்தாயா? அடியே அண்ணே, இந்த வீடு தானே? நான் கண்டுபிடிச்சது தம்பி, நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப தப்பு 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 உங்க ஆட்டா விட்டு அடிக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எனக்கு பறக்கிற முத்தம் கொடுக்கறவங்க இவங்க இல்ல, அது வேற ஒரு பொண்ணு. மன்னிச்சிருங்க தாயே. கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஊருக்கு புதுசா? நீங்க எல்லாம் நம்ம கிராமத்துக்குள்ள நீங்க நுழைய கூடாது, சட்டம் இருக்கு. தெரியாதா உங்களுக்கு? எனக்கும் தெரியும் சார். மேலிடத்துல இவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படிங்களா? அடடே, என்னமா தங்கச்சி, நீ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்க வாத்தியார மாதிரில? ஆமாங்க. உனக்கு ஏதாவது தவறு நடந்ததுன்னா பஞ்சாயத்துல சொல்லணும். அவங்க சரியா தீர்ப்பு சொல்லலன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நீ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டியம்மா. மன்னிச்சுக்கங்க சார், இந்த அளவுக்கு இங்க கட்டுப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நான் கேஸ்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்க மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா எங்களுக்கும் வேலை இல்ல, கோர்ட்டுக்கும் வேலை இல்ல. சட்டத்துல உள்ள ஓட்டைகளை பதவியில இருக்கிறவன் பணத்தை கொடுத்து அடைச்சிட்டு தப்பிச்சு விடுவாங்கிறதுக்காக தான் எங்க ஊர்ல இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கோம். வரேன் சார். கேஸ்மிக்கு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கோங்கம்மா. கமான். என்ன மாதிரி இருந்தது என்கிட்ட சொல்லு. இந்த ஊர் பெரிய பண்ணியோட சின்ன மச்சான், கொஞ்ச நாளா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியா? ஆமாங்க. அத நான் பெருசுபடுத்த விரும்பல. இதுக்கு நான் தனியா போய்கிட்டு இருக்கிறப்போ என் கைய பிடிச்சி ஏத்துக்கா. கண்ணையா. என்ன ஐயா? போடு பெஞ்சிய. எனக்கு தெரியாத தலைவர் என்னுடைய தம்பி இங்க நிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். நீ இறங்குடா கீழே. வேண்டாம் வேண்டாம், பயமா இருக்கு. இந்த ஊர் பெரிய பண்ணையுடைய பெரிய மச்சான் சொல்றா, இறங்குடா கீழே. இறங்குன செருப்பு பிஞ்சு போயிடும். ஜாக்கிரத. அதிகாரமோ செல்வாக்கோ இருக்குங்கிற தைரியத்துல யாராவது இந்த பாண்டியம் போட்ட கட்டளையை மீறினீங்க, குறவளைய கடிச்சு துப்பி போடுவோம். பாடுவோம். பொழுது போற வரைக்கும் நீ பெஞ்சு மேலே நிக்கணும். ஏனாய் அவ இறங்குனா எனக்கு சொல்லி இருப்புங்க. பாண்டியா, அதிகாரத்தை தலைவரிச்சு ஆடுது. நீ யாரோட மோதிரம் ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தா? என்னடா இது? இந்த ஊர்ல தலை நிமிந்து நடந்துட்டு வர என்ன இப்படி தலகுனிய வச்சுட்டியே? மாமா, உங்களை தலகுனிய வச்சது இவன் ஒண்ணு இல்ல, அந்த பாண்டியன். டேய் நஞ்சப்பா. பெரிய பண்ண, நஞ்சப்பன் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. என்னையா சொல்றீங்க? எங்க மறுபடியும் நீங்க பிரசிடண்டா வந்துருவீங்களோன்னு பயந்துதான் இந்த நிர்வாண திட்டத்தையே தீட்டி இருக்காரு பாண்டியன். யோ தர்மகர்த்தா, எனக்கு அவன் மேல பகை இருக்கலாம், ஆனா அவன் நியாயத்தை மீறி நடக்கிறான்னு சொன்னா அதை நான் நம்ப தயாரா இல்ல. பாத்தீங்களா, வெளுத்தெல்லாம் பால்னு நம்புறாரு எங்க மாமா. பெரிய பண்ண, அந்த டீச்சரை மிரட்டி உங்க மச்சான் கைய பிடிச்சு இழுக்க வச்சதே அந்த பாண்டியன் தான். என்னங்க இது? நாங்க கண்ணால பார்த்ததையே நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. என்னால நம்பவே முடியலையே. ஒரே குழப்பமா இருக்கே, பாண்டி இப்படி செய்வானா? அப்பாடா தர்மகர்த்தா, மாமா குழம்பு ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்ச் மேல ஏத்துறத பத்தி ஊரு பூரா பேசுறாங்க. என்னவா? பெரிய இடத்து பகை ஏன் வளர்த்துக்குவானேன்னு கேக்குறேன். நியாயங்கிறது பெரிய இடத்துக்கு ஒண்ணுதான், சின்ன இடத்துக்கு ஒண்ணுதான். இது பனங்காட்டு நரி, அந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு அஞ்சாது. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க? நான் பெரிய பண்ண தர்மலிங்கத்தோட மகன். நல்லா இருக்கீங்களா? கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்க எல்லாம் நீங்க தான் அடிச்சு விரட்டினா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க ரொம்ப சந்தோஷம். எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்ன பார்த்து பாராட்டி? என்ன எதுக்காக பாராட்டிய? சட்டத்தை காக்க வேண்டிய உங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சுக்க பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன், பொய்ய மெய்யாக்குனதை பாத்திருக்கேன். ஆனா நீங்க
நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொதுதான் அடிச்சு சொல்றீங்க பாருங்க. அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்களே. சட்டத்தை மீறினவன நாலடி அடிச்சாலும் நாலு வருஷம் உள்ள தள்ளாலும் அவனை குற்றவாளின்னு எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நீங்க தண்டிக்கிறவரோ அவனை ஊருக்கு அடையாளம் காட்ட முடியும். அடி உதைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும். உங்கள மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்கு வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்க எல்லாம் அடையாளம் காட்டிடலாம். ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தம்பினா தம்பி, தங்க கம்பி. கடவுள, தம்பி கொஞ்சம் வளர்த்து அதுக்குள்ள கெடுத்துறாத. இந்த மாதிரி உள்ளவரெல்லாம் கை என்னைக்கு கட்டதை நிறுத்துறீங்களோ தட்டதை நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் ஊர் உருப்பிடும். கரெக்டா சொன்னீங்க. தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்காரர் வந்திருக்காரு. அப்ப நான் வரேங்க. தலைவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மட்டும் மறந்தே போச்சு. என்ன விஷயம்? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாருங்கிறதுக்காக இப்ப சின்ன மாமாவே பெஞ்சு வேலை ஏத்தினாரு. ஊரு பெரிய பண்ணியார் ஒரே மகன், உங்களை பார்த்து ஒரு பொண்ணு பரக்கிரமத்தை கொடுத்தாலே அவளை எங்க ஏத்துவாரு, எதுல ஏத்துவாரு தெரிஞ்சுக்கலாம் முடியல. கிழிச்சிங்க. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரச்சனை? அரசே போங்க. ஏன் தம்பி ஏங்க தெரிஞ்சு வளர? இந்த நீ ஒண்ணு இருக்கிய திங்கிறதுக்கு தான் லாயக்கு, வேற எதுக்கு லாயக்கு? ஓஹோ, அந்த மதுரை வீரம் குதிரையா? நீ வீட்டை கண்டுபிடிக்க அந்த ஃபாலோ பண்றியா? வச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டியா? வீடு தேடி வந்திருக்கோம். வான்னு கூப்பிட ஆளுங்க. அடடே, வாங்க தம்பி. இந்த வீடு நம்ம வீடுதான், தெரியாமல வந்தீங்க? தெரிஞ்சுதான் தெரிஞ்சுதான் வந்தேன் பாச்சாரா. ஒரு சின்ன சந்தேகம், உங்ககிட்ட கேட்கலாம்னு. சந்தேகமா? கேளுங்களே. பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கலாட்டா பண்றதா வழக்கம். அதுக்கு நம்ம ஊர்ல என்ன தண்டனும் நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு தினமும் கலாட்டம் பண்ணுதுங்க. நம்ம ஊர் பொம்பளை பிள்ளையா? அவ்வளவு தைரியமா? தைரியமாவா? அடிக்கடி என்ன பண்றா தெரியுங்களா? பறக்கிற மொத்தம் கொடுக்கறா. ஐயோ, ஊரே கிட்டு போச்சு. யாரவா? தம்பி, அந்த பொண்ணு அவ டவுன்ல இருக்காங்க. ஓ, டவுன்ல இருக்காளா? அதான பார்த்தேன். எங்க நம்ம ஊர்ல அப்படி ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்க வந்தேன். சுண்ணாம்பு கால வாய வச்சு சுட்டு விடுவேன். ஓஹோ, சுண்ணாம்பு கால் வாயிலையா? ஆமா, வாங்க காத்து. இல்லங்க, நான் டவுனுக்கு போறேங்க. சார, அண்ணன்கிட்ட காட்டி கொடுக்காம காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. அவசரப்பட்டு நன்றியை வேஸ்ட் பண்ணிடாதம்மா. அப்பா, அண்ணன்கிட்ட சொல்லிடுவீங்களா? ஐயோ, என்ன சார் பதில் சொல்லாம போறீங்க? அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா சுண்ணாம்பு காலவாயில போட்டுருன்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? அண்ணனுக்கு இவ்வளவு பயப்படுவாங்க, இப்படி தைரியமா ஒரு வாலிபனை பார்த்து பிளேயிங் கிஃப்ட் கொடுத்த? அது அது வந்து உங்க வீரத்தை பார்த்து ஒரு ஆர்வத்துல கையை தட்டி கையை தட்டி ஆரவாரம் செய்யறது ஒரு வீரனுக்கு கொடுக்கற பாராட்டு. ஆனா பிளேயிங் கிஃப்ட் கொடுக்கறதுன்னா அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அஃபென்ஸா? ஆமா, ஒரு வயசு பொண்ணு ஒரு வாலிபன் கலாட்டா பண்ண 7 வருஷம், ஒரு வாலிபன் ஒரு வயசு பொண்ணு கலாட்டா பண்ண 14 வருஷம், தெரியுமா? நான் என்னமா ஆயுள் தண்டனை கேள்விப்பட்டேன். ஏதோ ஆர்வ கோளாறுல செஞ்சுட்டு சொன்னா உன்னோட ஆர்வ கோளாறுனால என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கைய பாதிச்சிருக்கா? என்ன கல்யாணம் ஆகாத எனக்கு ஒரு பொண்ணு பறக்கிற மொத்தம் கொடுத்துக்கிட்டு வரானு தெரிஞ்சா எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டுவா? கேக்குறீங்களா? பேசாம நினைக்கிறேன். எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டுவா? ஆமா,
நீங்க ஒரு சில கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாரதி மாதா ஒண்ணும் அழ போறது இல்ல. என்னது எனக்கு கோவம் வந்து என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்வீங்க? நான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க? இந்த பாருமா, நீ ஃப்ளைங் கிஸ் தான் கொடுத்த, நான் நெசமா கிஸ் பண்ணிடுவேன். ஓ, நீங்க குடுக்குற வரைக்கும் நாங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுவ? நீங்க குடுக்குறதுக்கு முன்னாடி நான் கிஸ் பண்ணிடுவேன். இதுக்கே அவுட்டா?